அனைவருக்கும் வணக்கம். இந்த திரைப்படம் விளம்பரம், இந்த குறும்படம் பார்க்குறதே நிறைய சமீப காலமாக நிறைய குறும்படங்களை பார்த்து ரொம்ப டென்ஷன் ஆகி ரொம்ப டார்ச்சர் அனுபவிச்சு உங்கள் மாதிரியே. அப்புறம் மேடையில் நல்லாயிருக்கு அப்படின்லாம் சொல்லி மனசாட்சி வெளியே தூக்கி வச்சுட்டு நிறைய பேர்த்த நம்ம பாராட்ட வேண்டிய ஒரு இடத்துல நான் இருந்தாலும், தமிழ்நாடு திரைப்பட இயக்குனர் சங்கத்தின் செயலாளர் என்ற முறையில் இந்த படத்தை பார்க்கும்போது ஒரு மிகச்சிறந்த இயக்குனர் நம்ம சங்கத்துக்கு வரப்போகிறாரு அப்படின்ற ஒரு சந்தோஷம் எனக்கு. மயில்சாமி அவர்களுடைய மறைவை நம்ம வந்து சோகமாகவே நினைக்க வேண்டான்றது என்னுடைய கருத்து. அவன் வந்து மயில்சாமி வந்து ஒன் ஆஃப் த பியூர் ஜென்டில்மேன். அதாவது திரையுலகத்தில் வந்து நிறைய பேர் நம்ம பார்க்குறோம், பலகுலோ நடிகர்கள், நடிகைகள், டெக்னீஷியன்ஸ், நமக்கு முன்னாடியும் பின்னாடியும் நம்ம மதித்தவங்க, நம்மளை மதிக்கிறவங்க, நம்மளை மதிக்காதவங்க, நம்ம மதிக்காதவங்க, இந்த மாதிரி ஒரு பெரிய லிஸ்ட். அது எல்லாருக்கும் பிடிச்சமானவர் தான் இவர். அதுக்கு இப்போ எனக்கு மயில்சாமிக்கு நிறைய லிங்க் இருக்கு, அவங்க பசங்களுக்கு தெரியுமோ இல்லை தெரியாது. நான் அன்பு கல்யாணத்தில் தான் நான் கடைசியாக மயில்சாமியை பார்த்தேன். மிக பிரம்மாண்டமான கல்யாணம் அது, இல்லை? ரொம்ப வியந்து போனேன். அவனுடைய ரீச்சு, நான் அவன் சொல்கிறது என்னென்ன, என் ஊருக்காரன், எங்கள் ஸ்கூலில் படித்தவன், ரெண்டு பேர் வடக்குப்பேட்டை அப்படின்ற ஒரு ஏரியா தான் அவன் வாழ்ந்த பிறந்த ஏரியா, சத்தியமங்கலம்ன்ற கிராமம் ஊர், வீரப்பொண்ணுடைய சத்தியமங்கலம்னு சொல்லுவாங்களே, அங்கே தான் நான் அங்கிருந்தேன். நானும் அதே ஹைஸ்கூலில். நான் ஒரு நாள் என்னுடைய முதல் படத்துக்கு டப்பிங் நடந்துட்டுருக்கு, என்னுடைய முதல் படம் 1987 டப்பிங் நடந்துட்டுருக்கு. அப்போ வந்து உள்ளுக்குள்ளே ஒரு வாய்ஸ், எவ்வளோ திடீர்னு ரஜினி சார் வந்திருக்காருன்ட்டு நான் டென்ஷன் ஆகிட்டேன். அப்படி யாராது அப்படின்னா, ஏன் யார் சத்தம் போடுறேன் அப்படின்னு அவனை பிடிச்சி இழுத்துட்டு வந்தாங்க. டப்பிங் பேச புதுசாக ட்ரை பண்ணுறான் சார் இந்த மயில்சாமி, இந்த பல குரல் மன்னன், எல்லார் குரல்லையும் பேர். அப்புறம் வந்து யாரா இனி வந்து உள்ள, நானே டென்ஷன் ஆகிட்டேன். ரஜினி மாதிரி அவன் உள்ளுக்குள்ளே இங்கேயோ ரஜினி என்ன, நம்ம ஏவிஎம்குள்ளே தான் எங்கேயோ பண்ணிகிட்ருந்தேன் நான். அப்போ கூப்பிட்டு பேச போக தான் இப்போ நம்ம ஊர் வாய்ப்புக்காக அலைஞ்சிட்ருக்கேன். என்ன படம் முடிஞ்சதுரா, இதில் என்னடா வாய்ப்பு, ஏதோ ஒன்று நான் பண்ணுறேனே. அது அவனுடைய ஏதோ ஒன்றுனே, அது இன்றைக்கி கூட எவ்வளோ பெரிய டைரக்டர்களாக இருந்தாலும் ஏதோ ஒன்று நான் பண்ணுறேனே அப்படித்தான் கேட்பாப்பேன். நீ ஒரு சீன் கொடுத்தாலும் ஒரு ஷாட்டு கொடுத்தாலும் சந்தோஷமாக நடிப்பேன், ஏன்னா டெடிக்கேஷன். ஸோ அந்த படத்தில் நான் என்ன கொடுக்குறதுன்னு யோசனை, ஜெய் ஃபைட் சீனு போடுன்ட்டு. ஒரு பிரபு வந்து உரிமை கீதம் திரைப்படத்தில் ஒரு ஃபைட்டு, நான் நிறைய ட்ராலி போட்டு, ரவுண்ட் ட்ராலி எல்லாம் ஃபைட்டுக்கு போட்டு ஏதாச்சும் கேள்விப்பட்டிருக்கீங்களா? ரவுண்ட் ட்ராலியிலேயே சண்டை எடுத்திருப்பேன் ஒரு காட்டுக்குள்ளே. அந்த ஒரு இந்த இஸ்திரி பெட்டி உடச்சி வெளியே வருவார், அதெல்லாம் அந்த படம் பார்த்துருந்து உங்களுக்கு ஞாபகம் இருக்குது. அது மிக பரபரப்பாக பேசப்பட்ட அந்த சண்டை காட்சி. அந்த சண்டை காட்சிக்கு முழுவதுமாக வாய்ஸ் கொடுறா அப்படின்னா நம்ப மாட்டீங்க. அந்த சண்டை காட்சி கிட்டத்தட்ட 2.5-3 நிமிஷம் இருக்கும், அது ஆரம்பத்துலேருந்து பிகினிங் எண்டு வரையிலும். அந்த 3 நிமிஷத்தில் எல்லாத்தையும் பேசிட்டான், எல்லாருக்கும் வாய்ஸ் கொடுத்துட்டான். இதுதான் அவருடைய ஆரம்பம். அப்புறம் உடனே நம்ம பி வாசு இவங்களுக்கெல்லாம் ஃபோன் பண்ணி, இந்த மாதிரி பின்றான் வாசுன்னு அனுப்பி வை உதயன்னு. பி வாசு என்னை விட நிறைய சண்டை காட்சிகள் எடுத்துகிட்டு பாருப்போம், இந்த தங்கச்சி படித்தவன், என் தங்கச்சி படித்தவா, அது இதுன்னு. உடனே பிவாஸ் கூட போனால் பிவாஸ் கூட ரொம்ப லிங்க் ஆகி அவர் நடிக்க வச்சிட்டார் நிறைய படத்தில். அன்னைக்கு நான் வந்து 1987 பார்த்த அதே மயில்சாமி தான். ஒரு தடவை நான் வந்து எங்கேயோ ஏதோ மிக்சி கிரைண்டர் ஏதோ இல்லை வாங்கிறதுக்கு என் மனைவியோடு நான் போயிருக்கேன். அவர் ஃபேமிலியோடு வந்தேன், நீ இருந்தியான்னு தெரியாது. அவர் ஒய்ஃபை கூப்பிட்டுட்டு இந்த சத்யாவில் வந்து ஒரு டிவி வாங்குறேண்ணே, நீங்கள் பாருங்கண்ணே. டே ஏன்டா இப்போ போய் டிவி வாங்க, இத்தனை பேரை கூப்பிட்டு வந்து வாங்குறேன், எல்லாத்துக்கும் பிடிக்கணும்ண்ணே. அப்புறம் நம்மளை தப்பு சொல்லிடுவானுங்க பயிலுக,
அப்படின்ட்டு நீரே இவனும் ஒன்று நீ இருந்தியா? அப்போ உங்கள் அம்மா எல்லாரும் சி அந்த யதார்த்தம் அவன் கடைசி வரலும் மாறவே இல்லை. அவன் எப்படி வந்து அவன் மனசளவுக்கு வந்து யதார்த்தவாதியாக இருந்தானோ கடைசி வரலும் இந்த சினிமாவில் எவனுமே அந்த ஆள் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண. சினிமாவில் ஒரு வெற்றி வந்த உடனே நம்ம எல்லாத்தையும் மறந்துடுவோம். ஸோ அந்த யதார்த்தத்தின் வெளிப்பாடாக தான் இந்த படத்தில் அவருடைய நடிப்பு இருந்தது. ரொம்ப கேஷுவலாக அடிப்பாம்பார் உட்காந்து ஜாலியாக. ஹேட்ஸ் ஆஃப்.